அம்மா அம்மா என செல்ல கூச்சலிட்டபடி காலை சுற்றி சுற்றி வரும் பிள்ளைகள் சிறிது நேரம் வீட்டில் இல்லாவிட்டாலும் வீடே வெறிச்சோடிவிடும் என்று தாய்மார்கள் கூறுவார்கள். சிறிது நேர பிரிவையே தாங்க முடியாத தாய் உள்ளம் நிரந்தர பிரிவான மரணத்தை தாங்குமா? வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்து லத்தேரி பேருந்து நிலையத்தில் உள்ள பட்டாசு கடையில் கடந்த 18ஆம் தேதி பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கடை உரிமையாளர் மோகன் மற்றும் அவரது பேரப்பிள்ளைகள் தனுஷ் மற்றும் தேஜாஸ் உடல் எரிந்து சாம்பலான துயர நிகழ்வு அப்பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த சோகம் அடங்கும் முன்னே மீண்டும் ஒரு துயரச் சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ந்துள்ளது. இந்த வெடிவிபத்தில் தனது கண்ணுக்கு கண்ணான இரண்டு பிஞ்சுகளை இழந்த தாய் வித்யா ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். கடந்த 18ஆம் தேதி அன்று சந்தோஷமாக தனது இரண்டு ஆண் குழந்தைகளுடன் தாய் வீட்டிற்கு வந்த வித்யா தனது தந்தை மோகனின் பட்டாசு கடைக்கு தனது குழந்தைகளை அனுப்பியுள்ளார். முதுகலவாக தாத்தாவுடன் ஜாலியாக சென்ற குழந்தைகள் மீண்டும் வரவில்லை. ஆம், அங்கு திடீரென ஏற்பட்ட விபத்தில் பட்டாசு கடை முழுவதும் பற்றி எரிந்தது. அந்த கொடூர தீயில் சிக்கி தனது தந்தை மற்றும் தனது செல்லங்களான மழலை செல்வங்களை தீயில் இழந்தார் வித்யா. இந்நிலையில் பிள்ளைகளை இழந்த 3 நாட்களும் என்ன ஆற்றினாலும் தேற்றினாலும் குழந்தைகளின் பிரிவை தாழாமல் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் விரக்தியுடனே இருந்து வந்துள்ளார் வித்யா. எங்கு பார்த்தாலும் குழந்தைகளின் ஞாபகத்திலேயே உழண்டு போன வித்யா விரக்தியான மனநிலையுடன் தனிமையில் இருந்துள்ளார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த வித்யா 3 நாட்கள் கழித்து இன்று திடீரென தன் கணவரிடம் போய் மீண்டும் தான் தாய் வீட்டிற்கு செல்வதாக கூறியுள்ளார். ஒரே இடத்தில் முடங்கி கிடந்த வித்யா இப்போதாவது பேசினாரே என்ற ஆறுதல் அடைந்த கணவர் வித்யாவை அவருடைய அம்மா வீட்டிற்கு கொண்டு சென்று விட்டு வந்துள்ளார். ஆனால் வித்யாவோ வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்தில் லத்தேரி ரயில் நிலையம் அருகே ஓடும் ரயில் முன் பாய்ந்து தனது உயிரை மாய்த்து கொண்டார். புத்திர சோகம் பொல்லாதது என்பார்கள். தன் குழந்தைகள் வாழாத இந்த உலகத்தில் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்று எண்ணி வித்யா தன் உயிரை விட்டது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.